சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க லயோலா கல்லூரி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப பாரம்பரியமான கல்லூரி இது. 2026 தேர்தல் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் லயோலா கல்லூரி மாணவர்களான வந்து உதயநிதி ஸ்டாலின், லயோலா கல்லூரி மாணவரான விஜய், லயோலா கல்லூரி மாணவரான விஷால், மூணு பேரும் களத்தில் நிற்பாங்களா? லயோலா கல்லூரி மாணவர் வருங்காலத்தில் தமிழக முதல்வர் ஆவாரா? எப்படி இதெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. இல்லை எங்கிட்ட வீட்டுப்பா லயோலா காலேஜோட அப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே அந்த பட்டியல் வந்து. நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து லயோலா காலேஜ் வந்து ஒரு ஹிடன் ஃபிலிம் இன்ஸ்டியூட். எத்தனையோ பேர் வந்து அந்த அந்த இடத்துல அந்த காலேஜ் வந்து வெளியில் வந்து மீடியாவில் வந்து பெருசாக பேசப்பட்ட நபர்களாக இருக்காங்க என் கிளாஸ்மேட்ஸ் உட்பட. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி 2026 அதான் சொல்கிறனே, நம்ம வந்து செல்லமேல இருக்கும்போது என்ன தேவி, தேவி பேரடைஸ், தேவி கலா, தேவி பாலா இருக்கும். இல்லைனா வந்து ஒன்று ரெண்டு தான் அப்படி மல்டி ஒரு நாலு தியேட்டர் இருக்கும். அப்படியே போக போக பூஜை வரும்போது ஸ்லோவாக மல்டிப்ளெக்ஸ் தொடங்கிடுச்சு. இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து இப்போ நீங்கள் இங்கிட்ட இருக்கிற ஃபோலம் ஃபோரமாலோ இல்லை பலாஜோவோ அப்படி இப்போ போனீங்கன்னா ஒரு 6-7 திரைப்படங்களோட போஸ்டர் இருக்கும். எந்த திரைப்படத்துக்கு நம்ம போகலான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கோவிட் டைமில் எல்லா படங்கள் எல்லா மொழிகளோட எல்லா டைரக்டர்ஸ் எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. கொரியன் படம், ஈரானியன் படம், எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மைண்ட் செட் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இனிமேல் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இனிமேல் எவனாவது வந்து காப்பி அடித்தா கூட நம்ம சொல்லிவிடுவோம், நம்ம எந்த படத்துலேருந்து தான் காப்பி அடித்தான்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அதே மாதிரி தான் அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அந்த சின்ன ஒரு தியேட்டர் திரையரங்கத்துலேருந்து இப்போ மல்டிப்ளெக்ஸு, அந்த மாதிரி தான் வந்து 2026 பட்டியல் அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் எழுதி வச்சுக்குவோம், அப்படி தான் இருக்க போகுது. கன்ஃபியூஷன் ஆகாது, ஆனால் கம்பேரிசன் இருக்கும். டெஃபினட்டாக வந்து ஒரு அழகான ஒரு பட்டியல் இருக்கும் மக்களுக்கு. அந்த தேர்தல் வந்து 26 எனக்கு தெரியாது, எப்போ அறிவிக்க போகிறாங்க தெரியாது. அது நம்ம 26 வந்து டேர்ம் முடிகிறதுனால 26 சொல்கிறோம், பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் 26 வரும்போது டெஃபினெட்லி நான் நீங்கள் சொன்ன மாதிரி லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து மிக பெரிய பட்டியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2026 அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மேல தோல் மேல நான் என்ன அவ்வளோ வயசானவனா, ரெண்டு பேர் மேல தோலில் போட்டு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம் நான் சொல்ல முடியுமா? முதல்ல நான் வந்து தைரியமாக நின்று என் ரெண்டு காலில் நின்று நான் என்ன சொல்ல வரேனோ நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு அப்போ பார்ப்போம். தேங்க்யூ விஷால் சார். அண்ணா இப்போது